ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூசணிக்காய் ரசம் வாங்கி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னா பரவாயில்ல, குக்கிங் ஆயில் கூட விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1 கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாசனை வர அளவு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பூசணிக்காய், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சில பேர் ரசம் வாங்கிக்கு பச்சை மிளகாய் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இது வேகிற அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பூசணிக்காய் 1 அரை வேக்காடு வெந்ததும் 1 துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கிட்ட நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், அந்த புளி வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டால் போகும். இப்போது காயெல்லாம் வந்து புளி மிளகாய் பொடியோட பச்சை வாசனைலாம் போய் எடுத்து இந்த ஸ்டேஜில் 1 அரை கப்பு வேக வச்ச துவரம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த மசாலா பவுடர் அரைச்சி வச்சோம்ல தேங்காய் சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பருப்பு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணுங்கிறதுல 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்க்குறேன், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம், பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தாளித்து கொட்டிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான எம்மையான ட்ரெடிஷ்னலான பூசணிக்காய் ரசம் வாங்கி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.